தமிழகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு சிகிச்சைகள் குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கூறினார். தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 1405 நோயாளிகள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1600 கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு தாய் சேய் இருவரது உயிரும் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் மேம்படுத்தப்பட்ட பிராணவாயு கருவி அமைக்க 76 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 26 பேருக்கு பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதில் 24 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மதுரையில் 4 பேரில் 3 பேர் குணமடைந்ததாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பிளாஸ்மா தெரப்பி நான் ஏற்கனவே மதுரையில் பிரீஃப் பண்ணிட்டேன் சார். இந்தியாவில் மொத்தம் 44 சென்டருங்க சார். 44 சென்டரில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 26 பேருக்கு பிளாஸ்மா தெரப்பி கொடுத்து 24 பேர் சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக குணமடைஞ்சிருக்கிறாங்க. மதுரையில் கூட 4 பேருக்கு நேற்று மட்டும் 3 பேருக்கு பிளாஸ்மா தெரப்பி கொடுக்கப்பட்டு 4 பேரும் மொத்தம் நல்லா இருக்காங்க. நேற்று அதில் 3 பேர் கொடுத்துக்கிறாங்க. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.